இந்த கொங்கு நாடுன்னு சொல்றாங்கல்ல, திருப்பூர்ல இருந்து தொடர்ச்சியா திருப்பூரை அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. போன தேர்தலுக்கு பின்னால 2014 தேர்தலுக்கு பின்னால 19 வரும்போது அங்கே எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு. அதனால நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை சந்தித்து நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இதனுடைய ஒரு பகுதியாக அது மாரிசமானு உங்களுக்கு தெரியாது இல்ல, அதனால முடிஞ்ச பிறகு அந்த முதல்ல போய் சந்திக்கிறாங்க, ஒன்றும் நடக்கலை. ரெண்டாவது சந்திக்கிறாங்க, ஒன்றும் நடக்கலை. மூணாவது முறை சந்திக்கிறாங்க. அப்போ நான் இவங்க போனோன்னே நிர்மலா சீதாராமன் இவங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் வை எவ்ரி டைம் திருப்பூர் பீப்புள் ஆர் கம்மிங் வித் பேக்கிங் பவுல் அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு முறையும் திருப்பூர்காரங்க எதுக்கு ஒரு பிச்சை பாத்திரத்தை தூக்கி கொண்டு வருகிறீர்கள்? அதுல போனவங்கெல்லாம் யாருன்னா 1000 கோடி 1500 கோடி டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்க ஆட்கள், அவங்கெல்லாம் இவங்களுக்கு டொனேஷன் கொடுத்துருக்க ஆட்கள். நான் கூட இதை ஒரு முறை இவங்க வானதி சீனிவாசன்கிட்ட கேட்டேன், என்னங்க இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நாங்கள் நிறையா நல்லது செஞ்சுருக்கோம், அதையெல்லாம் சொல்லாமல் இதை வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்க தனிப்பட்ட முறையில் பேசி கொண்டு இருக்கிறப்ப. ப்ராப்ளம் என்ன, நீங்கள் அவ்வளவு நெருக்கமாக இருக்கணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிற போது கூட செய்யாதவங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், நீங்கள் திருப்பூர் தொழில் அழிவில் இருக்குது, கோயம்புத்தூர் என்ஜினியரிங் தொழில் அழிவில் இருக்குது, நீங்கள் ஜிஎஸ்டி பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கீங்களா, சாயப்பட்டறை கழிவுகளுக்கு தீர்வு கண்டிருக்கீங்களா, அங்கே விளைகிற பொருள்களுக்கான விலையை நிர்ணயம் பண்ணுறதுல நீங்கள் தீர்வு கண்டிருக்கீங்களா, எதுவுமே பண்ணலையே.